எங்கள் மானம் பறி போய் விட்டது. எந்த கலெக்டர் இனி எங்களை மதிப்பார்? எந்த போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் முகங்காட்டி நிற்க முடியும்? இப்படி செய்து விட்டாரே இந்த மனிதர், அவரை எங்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் என்றார். காமராஜர் என்ன செய்வதென்று தெரியாமல், காமராஜருக்கு தெரியும் ஓமந்தூராரை யாரும் அசைக்க முடியாது என்று. ஏன் தெரியுமா? ஓமந்தூரார் பிரதம அமைச்சராக இங்கே இருக்கிற பொழுது அமெரிக்காவிலே இருந்து பொதுப்பணித்துறைக்காக இறக்குமதி செய்யப்பட்ட எந்திரங்களில் ஊழல் நடந்தது. அந்த ஊழலுக்கு காரணம் செயலாளர் எஸ் வி ராமமூர்த்தி என்று தெரிந்ததும் எஸ் வி ராமமூர்த்தியை தூக்கி எறிந்தார் பதவியில் இருந்து. இந்த செய்தி நேருவுக்கு போனது. நேரு பிரதமர், பிரதமர் நேரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஓமந்தூராரிடம் பேசுகிறார், நீங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பது சரி, ஆனால் ராமமூர்த்தி மிகச்சிறந்த நிர்வாகி, ஆற்றல் மிக்க நிர்வாகிகளை எல்லாம் அவ்வளவு எளிதாக நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஆட்சி எந்திரம் பழுதுபட்டுவிடும். எனவே அவருக்கு உரிய சாதாரண தண்டனையை கொடுத்துவிட்டு மீண்டும் அவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். சொன்னது யார்? நேரு. ஓமந்தூரார் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ராமமூர்த்தி விவகாரம் தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்ல இருக்கிறது என்றால் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாமற் போனால் தொலைபேசியை வைத்து விடட்டுமா என்று சொல்லி வைத்து விட்டவர் ஓமந்தூரார். இந்த பேராண்மை இன்றைக்கு யாருக்காவது வருமா? அதை நன்றாக அறிந்தவர் காமராஜ். அந்த காமராஜ் தயங்கி தயங்கி போய் தந்தி அடித்தார் ஓமந்தூராரிடம். நாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ரொம்பவும் வருத்தப்படுகிறார்கள், நீங்கள் கொஞ்சம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். காமராஜ், நான் என்ன தவறு செய்தேன்? சொந்த நலனுக்காக எந்த மனிதனும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் பரிந்துரைக்கு போகக்கூடாது என்று சொன்னேன், அவ்வளவுதானே. இதற்கு நான் வருத்தம் தெரிவிப்பதை விட என்னுடைய முதலமைச்சர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு வெளியே செல்கிறேன் என்று சொல்லி தூக்கி எறிந்துவிட்டு வெளியே போனார். தன் சொத்து முழுவதையும் வள்ளலார் அமைப்புக்கு வடலூருக்கு எழுதி வைத்துவிட்டு காசற்றவனாக செத்தார் ஓமந்தூரார். தமிழில் காசு என்றால் குற்றம் என்று பொருள். காசற்றவன் என்றால் குற்றமற்றவன். குற்றமற்றவனாகத்தான் இந்த மண்ணிலிருந்து போனார். அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் உட்கார்ந்த நாற்காலி அது. ஓமந்தூராருக்கு பிறகு யார் அந்த நாற்காலியில் அமர்வது என்ற சூழல் வந்த பொழுது ஓமந்தூரார் காமராஜரை அழைத்து சொன்னார், நான் விட்டு விலகுகிற இந்த நாற்காலியில் இன்னொரு யோகியன் தான் உட்கார வேண்டும். உங்களுக்கு வேறொரு யோகியன் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் நானே தேர்தலில் நிற்பேன் என்று சொன்னார். காமராஜரால் ஒன்றும் திகைத்து போனார். சரி, நீங்களே ஒரு யோகியரை சொல்லுங்கள் என்றார். என்னை விட யோகியன் குமாரசாமி ராஜா. அந்த குமாரசாமி ராஜாவை நீங்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தால் நான் போட்டியிட மாட்டேன் என்றார். ராஜபாளையத்திலே இருந்த குமாரசாமி ராஜா என்கிற காந்தியவாதி தான் அடுத்து 49 முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். 3 ஆண்டுகள் நண்பர்களே. அவர்தான் சென்னை செய்தி என்ற ஒன்றை வெளியிட்டார். அரசு துறையில் எந்த அதிகாரியாவது ஊழல் செய்தது அவருக்கு தெரிந்தால் அந்த சென்னை செய்தியில் இந்த அதிகாரியின் பெயர், அவருடைய பதவி, அவருடைய முகவரி, அவர் செய்த தவறு, தவறுக்கான வழக்கு பதிவு அனைத்தையும் வெளியிட்டு அவமானப்படுத்தினார். ஊழல் செய்வதற்கே அதிகாரிகள் தயங்கினார்கள். ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மதுவிலக்கை கொண்டு வந்து ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியவர் குமாரசாமி ராஜா. அவர்தான் கொண்டு வந்தார். நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் அதுவரை ஒன்றாக இருந்தது. எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி என்கிற இரண்டும் ஒன்றாக இருந்தது. இந்த இரண்டையும் தனித்தனியாக பிரித்து ஒன்றின் செல்வாக்கு இன்னொன்றின் மீது வரக்கூடாது என்று நீதித்துறைக்கு சுயேச்சையான சுதந்திரத்தை வழங்குவதற்கு வித்திட்ட மனிதன் குமாரசாமி ராஜா. அந்த மனிதன் கடைசியில் நண்பர்களே தன்னுடைய சொத்து முழுவதையும் குமாரசாமி ராஜாவின் மொத்த
அனைத்து சொத்தையும் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்தமாக எழுதி கொடுத்து விட்டான். இன்றைக்கு ராஜபாளையம் சென்று பாருங்கள், காந்தி கலைமன்றம் என்று எவ்வளவு பெரிய கட்டடம், எவ்வளவு பெரிய நூலகம், அனைத்தையும் எழுதி கொடுத்து விட்டான். ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற குமாரசாமி ராஜாவிடம் பாரதியாருக்கு எட்டயபுரத்திலே மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நிதி திரட்டுவதற்காக கல்கி எழுத்தாளர் புறப்பட்டார். ஒரு யோகியனிடம் முதலில் நிதி வாங்க வேண்டும் என்று நினைத்து சென்னையிலே இருந்து ராஜபாளையம் சென்று குமாரசாமி ராஜாவை சந்தித்து, முதலில் நீங்கள்தான் இந்த நிதி வழங்கும் பட்டியலை தொடங்கி வைக்க வேண்டும், உங்கள் பணத்தை போடுங்கள் என்றார். குமாரசாமி ராஜா உள்ளே இருந்து தன் வங்கி கணக்கை கொண்டு வந்து கொடுத்தார். இந்த வங்கியில் 50 ரூபாய் இருக்கிறது, மற்ற எல்லாவற்றையும் மக்களுக்கு எழுதி கொடுத்து விட்டேன், இந்த 50 ரூபாயை பாரதியாருக்கு கொடுத்து விடுகிறேன். கோடி கோடியாய் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவன் ஒரு சொத்தும் இல்லாமல் செத்து போனானே, அந்த மனிதன் உட்கார்ந்த நாற்காலி தான் தமிழகத்தின் முதல்வர் நாற்காலி. 52 அவர் தோற்றார், அதுதான் வேடிக்கை. நல்லவனை எப்பொழுதுமே நாம் வெற்றி பெற செய்வதில்லை. இவன் நல்லவனா? இவன் தனக்கென்று வாழாதவனா? இவன் மண்ணின் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனா? கூடாது, கூடாது. இவனை தோற்கடித்து விட்டுத்தான் அடுத்த வேலை பார்க்க வேண்டும். தோற்கடித்து நண்பர்களே, அந்த குமாரசாமி ராஜாவுக்கு பிறகு மீண்டும் ராஜாஜி அமர்ந்தார். ராஜாஜியை பற்றி உங்களுக்கு சொன்னேன். 54 காமராஜ் வந்து அமர்கிறார். ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக பெரியார் மூட்டிய நெருப்பு ராஜாஜியின் பதவியை பறித்தது. காமராஜர் அந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தார். ஏன் காமராஜரை நான் என் நெஞ்சுக்குள்ளே வைத்து நிகழ்கிறேன்? மாநில கல்லூரியில் மாணவனாக நுழைந்த பொழுது கண்ணதாசன் எனக்கு காட்டிய அந்த காமராஜர் தாலாட்டில் நான் கண்ட காமராஜரை இன்று வரை நான் கடவுளுக்கு நிகராக நினைப்பதற்கு ஒரே காரணம் என்ன? 1940 to 1954 முதல்வர் நாற்காலில் அமருகிற வரையில் 14 காலம் இடைவெளி இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருந்த மனிதன், அவரே விரும்பி ஒரு 6 காலம் அடுத்தவன் இருக்கட்டும் என்று கொடுத்ததனால் டாக்டர் சுப்பராஜன் இருந்தார். 6 காலம் அவராலே தலைவராக இருக்க முடியவில்லை, மீண்டும் காமராஜரிடம் கொடுத்து விட்டார். 14 தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர், 12 நாடாளுமன்ற உறுப்பினர், 15 தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர், 9 இன்று வரை எவனும் சாதிக்காத சாதனைகளை நிகழ்த்திய பொற்கால ஆட்சியை கொடுத்த தமிழகத்தின் முதல்வர், 2 சங்ககாலம் தொட்டு இன்று வரை எந்த தமிழனும் தொடாத உச்சத்தை தொட்ட ஒரே தமிழன் காமராஜ், 5 காலம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிற பொழுது 2 இந்திய பிரதமர்களை உருவாக்குகிற மனிதனாக உயர்ந்து நின்றவன், நேருவுக்கு பிறகு யார் என்று உலகமே பார்த்த பொழுது 7 நடந்து முடிவதற்குள் ஒரு குள்ள மனிதன் லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி உலகத்தையே வியக்க செய்த மனிதன் காமராஜ்.